எங்களுக்குன்னே வருவீங்களாடா. வாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ட்ரோன் வச்சு படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள். விஜயோட வாரிசு ஷூட்டிங் சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற ஈவிபி ஸ்டுடியோவில் கொஞ்சம் நாளாகவே நடந்துட்டுருக்கு. விஜய் கலந்துட்டு இருக்க ஒரு சாங்கோட ஷூட்டிங் மட்டும் படமாக்கிட்டு இருக்கிறதாவும், அதை க்ளோஸ் என்வயர்மெண்ட்டில் நடக்காமல் கொஞ்சம் திறந்த வெளியில் நடந்து அந்த சீன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீனை ட்ரோன் மூலமாக படம் பிடிச்சிருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி. ஷூட்டிங் நடக்கிறப்போ அங்கே ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத ட்ரோன் மூலமாக தூரத்தில் இருந்து படம் பிடிச்சதை பார்த்து படக்குழு அதிர்ச்சியாக இருக்காங்க தான் சொல்லணும். ட்ரோன் மூலமாக யார் படம் பிடிச்சாங்க அப்படின்னு தேடி போய் பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து அந்த ட்ரோனை டைரக்ட் பண்ணியிருக்காங்க தனியார் தொலைக்காட்சி நிறுவனம். ட்ரோனை இயக்குனவங்களும் கூட இருந்தவங்களையும் அள்ளிக்கிட்டு வந்த படக்குழு இது தவறான செயல் இல்லையான்னு கேட்க அவங்க பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கை கலப்பு நடந்திருக்கு. இதனால் படக்குழு மேலே தொலைக்காட்சி நிறுவனத்தோட சார்பில் காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட அடிப்படையில் தயாரிப்பு நிர்வாகி அண்ட் 6 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல உதயகுமார் அப்படின்றவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஸ்ரீகாந்த் சங்கீதா நடிப்புல சாமி டைரக்ட் பண்ண உயிர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் இந்த உதயகுமார். சங்கரோட சேர்ந்த பலருக்கும் இவர் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கார். பிரம்மாண்டமான செலவுல ப்ரொடியூஸ் பண்ணப்படுற படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியா ஒர்க் பண்ணின அனுபவமும் இவருக்கு இருக்கு. இப்போ நடிகர் விஜய் நடிக்கிற படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஷூட்டிங்கா இருந்தாலும் விஜயோட ஷூட்டிங் எங்க எத்தனை மணிக்கு அவர் வரணும் அப்படின்ற தகவலை நேரடியா விஜய் கிட்ட பேச முடியாது. எல்லா தகவலும் உதயகுமார் மூலமா தான் விஜய்க்கு போய் சேரும். படக்குழுக்கும் விஜய்க்கும் பலமா இருந்த அவர் மேலையும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கனால ஷூட்டிங்ல தாமதம் ஏற்படுமோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனா ரிலீஸ் டேட் அறிவிக்கப்பட்டிருக்கனால ஷூட்டிங்கை ரத்து பண்ணாம தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு விஜய். இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ஆந்திராக்காரங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. விலங்குகள் நல்ல வாரிய நோட்டீஸ், இப்படியே போனா பொங்கலுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க போலயே. இப்படி தொடர்ந்து வாரிசு படத்துக்கு மூளையில இருந்தெல்லாம் தொந்தரவு வரதுனால ஏண்டா எங்களுக்குன்னே வருவீங்களாடான்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வேதனையில புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.